கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 3. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகமுண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாயிருக்கும் என்றார் யோவான் 4:14. ஜீவ தண்ணீராகிய சத்தியத்தை ஒருமுறையேனும் ருசி பாராதவர்களுக்கு வேண்டுமானால் தவறுகள் பொய்மைகள் ஆகியவற்றை விரும்பி நடத்தும் பொழுது தற்காலிகமாக ஒரு மனநிறைவடையலாம். ஆனால் நிரந்தரமான மனநிறைவு தருவதோ சத்தியம் ஒன்று மட்டுமே. நமது பரமபிதாவின் வார்த்தையானவர் அவருடைய வார்த்தைகளை அவன்னமாகவே செயல்படுத்தியவர். தேவ தயவும் கிருபையையும் மிகுதியாய் பெற்று அவரே ஜீவ தண்ணீராகிய சத்தியத்தினாலே எல்லோருக்கும் நிரந்தரமான மனநிறைவை தரக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராகவும் வழிகாட்டியாகவும் போதகரும் குருவுமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் அவர் மூலமாய் பிதாவிடத்திலிருந்து வருகின்ற கிருபையுள்ள வாக்குத்தத்தங்களை பெறுவார்கள். இந்த ஜீவ தண்ணீரை பெற்ற அவர்களுக்கு நித்திய காலமாய் ஊறுகின்ற ஜீவ தண்ணீரால் மனநிறைவு பெறுவார்கள். அவர்கள் மனநிறைவுக்காக வேறு வழிக்கும் போக வேண்டியதில்லை. அவர்கள் விரும்புகின்ற அளவுக்கு மற்றெதனை காட்டிலும் மனநிறைவை தருகிறது, பசியை போக்குகிறது, தாகத்தை தீர்க்கிறது என்பதே ஆமேன்.